குலசை முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்றிரவு 12 மணிக்கு கோயில் கடற்கரை மைதானத்தில் நடைபெறுகிறது. இதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து நமது செய்தியாளர் சுடலைக்குமார் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். உலக புகழ்பெற்ற குலசேகரன் பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா அக்டோபர் 3 தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த தசரா திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான மகிஷாசூர சம்ஹார நிகழ்ச்சியானது இன்று இரவு 12 மணிக்கு கோவில் கடற்கரை மைதானத்தில் நடைபெற இருக்கின்றது. இந்த தசரா திருவிழாவின் ஒவ்வொரு நாட்களும் தினம் காலை முதல் இரவு வரை அம்பாளுக்கு பல்வேறு வகையான சிறப்பு அபிஷேகங்களானது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமின்றி தினந்தோறும் இரவு அம்பாள் பல்வேறு திருக்கோலத்தில் திருவிதி உலா வரக்கூடிய அந்த நிகழ்வு என்பதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் இரவு 11:45 மணிக்கு கோவில் முன்பாக உள்ள அபிஷேக மண்டபத்திலிருந்து முத்தாரம்மன் மகிஷாசுரவர்த்தினி கோலத்தில் இங்கிருந்து எழுந்தருளி கடற்கரைக்கு செல்கிறார். சரியாக 12 மணிக்கு கோவில் கடற்கரை மைதானத்தில் சூரனை வதம் செய்யக்கூடிய அந்த மகிஷாசுர சம்ஹார நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கின்றது. இந்த சிற நிகழ்ச்சியான சூரசம்ஹார நிகழ்ச்சியை காண்பதற்காக தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு வெளி மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தொடர்ச்சியாக முத்தாரம்மன் கோவிலுக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இங்கு வரக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்களை பொறுத்தவரையில், அதாவது ஒவ்வொருவரும் தங்களுடைய வேண்டுதல் நேர்த்தி கடன்களுக்கு ஏற்ப 10 நாட்கள், 21 நாட்கள், 41 நாட்கள் என மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டு பல்வேறு வேடங்கள் அணிந்து, முருகன், காளி, குரங்கு, குரவன், குரத்தி உள்ளிட்ட பல்வேறு வகையான வேடங்கள் அணிந்து ஒவ்வொரு ஊர்களுக்காக சென்று காணிக்கை எடுத்து கோவிலுக்கு வந்து தங்களுடைய காணிக்கைகளை செலுத்தி நேர்த்தி கடன்களை நிறைவு செய்கிறார்கள். இவ்வாறாக இங்கு வரக்கூடிய பக்தர்களின் வசதிக்காக கோவில் சார்பிலும் மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் தமிழக அரசின் சார்பிலும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 20க்கும் மேற்பட்ட இடங்களில் தற்காலிக வாகன நிறுத்துமிடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று திருநெல்வேலி தூத்துக்குடி மார்க்கமாக வரக்கூடிய அரசு பேருந்துகளுக்கு அரம்பலத்த நாயகி அம்மன் கோவில் அருகே பேருந்து நிறுத்தமானது, தற்காலிக பேருந்து நிறுத்தம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாகர்கோயிலிருந்து வரக்கூடிய பேருந்துகளுக்கு மணப்பாடுக்கு அடுத்தபடியாக புலசேரப்பட்டதற்கு முன்பாக அங்கு தற்காலிக பேருந்து நிறுத்தம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் போக்குவரத்து நெருக்கடிகளை குறைக்கும் விதமாக திருச்செந்தூரிலிருந்து எந்த விதமான ஒரு வாகனமும் புலசேரப்பட்டினத்திற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. திருநெல்வேலி தூத்துக்குடி மார்க்கமாக வரக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே ஆதித்தனார் கல்லூரி மற்றும் திருச்செந்தூர் தெப்பகுளத்தில் இருந்து பரமன்குறிச்சி உடன்குடி வழியாக மட்டுமே ஒரு வழிப்பாதையில் பக்தர்கள் வரக்கூடிய வாகனங்களானது குலசேகரப்பட்டினத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றது. அதே போன்று குலசேகரப்பட்டினத்திலிருந்து திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மார்க்கமாக செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களுமே குலசேகரப்பட்டினத்திலிருந்து திருச்செந்தூர் வழியாக மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த ஒரு வழிப்பாதை என்பது போக்குவரத்து நெருக்கடிகளை தவிர்ப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கு வரக்கூடிய தசரா குழுக்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய தசரா குழுக்களின் எண்ணிக்கையானது தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் வரக்கூடிய தசரா குழுக்களானது ஜாதி கொடிகளையோ ஜாதி உடைகளையோ அணிந்து வர வேண்டாம் என்று காவல்துறையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் தசரா குழுக்களானது கோவிலுக்கு உள்ளே வரும் பொழுது, மேலதானம் வழங்க இங்கு வரும் பொழுது கூடுதலாக இங்கு நெருக்கடி ஏற்படுவதன் காரணமாக மேலதானங்கள் எதுவுமே கோவிலுக்கு உள்பகுதியில் வர வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று இரவு 12 மணிக்கு இந்த சுரசம்பார நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கின்றது. அது மட்டுமின்றி குற்றங்களை தடுப்பதற்காக 4000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வசதிக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் 250க்கும் மேற்பட்ட சிசிடிவிக்கள் அமைக்கப்பட்டு 24 மணி நேரமும் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மொத்தத்தில் இந்த சுரசம்பார நிகழ்ச்சியோட தசரா நிகழ்ச்சியோட சிகர நிகழ்ச்சியான சுரசம்பாரானது நள்ளிரவு 12 மணிக்கு நடைபெற இருக்கின்றது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கின்றது. தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு பகுதியிலிருந்தும் தொடர்ச்சியாக லட்சக்கணக்கான பக்தர்கள் குலசேரப்பட்டினத்திற்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகம் மற்றும் செய்தியாளர் ஐகோர்ட்டுடன் எம் சுனிலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், திருச்செந்தூர்.